ராஜசியாகத்தை செய்து முடிக்க முடியாதா? ஆனால் அவர்கள் இருந்தாக வேண்டும். ஒருகனை விடுத்தால் 1 லட்சமாக செல்லும், இருகனை விடுத்தால் 1 கோடியாக செல்லும். உன்னுடைய பெருமையை உருவ கண்டு எல்லாமே வேண்டும் உருள் வரும் தேருக்கு அச்சாணி உடைத்து என்பார்கள். அது பெரிய தேராக இருந்தாலும் அது உருண்டி செல்வதற்கு சிறிய அச்சாணி ஓணும். அதை ஓன்று என்னை நினைத்து அவன் பெருமை பேசிருக்கலாம். அதை விடுத்து என கொசுனாங்களே அப்படியே இவர் கொதிக்கிறாரு. அங்க கவுர் இருந்தா ஏன் வந்து போயிருக்கோம்? கவுர் இருந்தா அண்ணாவாரை எப்பவுமே கூட ஒரு ஆளு போகணும். நான் போன உங்க போ, நீங்க சென்று எடுங்க. முன்னோர்கள் இறந்தால் அதற்கு செய்வது பிதிர்க்கடன். அது இக்காலத்தின் நாளடைவில் அப்படின்னு காரியத்தில் விடுறாங்க. ஒரு தந்தைக்கு பிதற்கடன் முடிக்க வேண்டும். அது உங்களால மட்டும் அந்த வேண திருவியம் திரட்ட வேண்டும். அதனால் புறப்படிய தந்தையின் கடமை முடிக்க போற வேகத்துல பார்த்தா காரை செடியானது பச்சை பசங்க போயிருக்கலாம். வாட்டியா எத்தனையோ வாட்டி நான் போயிருக்கலாம் போயிருக்கலாம். அது திடீர்னு போற மரம் வச்சு போயிருக்குது. அந்த பச்சை பசேரவை இருக்கும் அந்த கார போதாரு கார போதரை அகற்றி விட்டு வா போ. வெட்டிட்டு வந்துட்டா? இது நமக்கு மட்டும் நல்லதில்ல, இந்த வழி போறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது. இப்ப நீ எப்படி ஹவுஸ் ஓடுவாங்க? நினைக்கிறோம் சரி அவன் தான் நமக்கு என்ன? நம்ம ஒதுங்கி போயிடுவோம். பாதை என்பது பல பேர் நடக்கலாம். எத்தனை பேர் போவாங்க? அதுல நம்ம விரோதியும் வருவான், சொந்தக்காரன் வருவான், பந்தக்காரன் வருவான். ஆமா, ஆடு மாடு பண்ணிலும் எதிர்த்து வரும். புறப்படு போகலாம். ராஜா குடுத்துட்டு பணக்காரன போலன்னு பாக்குறியா? இதுநாள் வரையிலும் என்னை விடுத்து தனிமையாக எங்குமே சென்றது கிடையாது. என்னை விடுத்து தனிமையாக செல்லுகிறாயே, என்ன பாரு ஓய் ஐயா, காலா ஒத்தகால் போட்டோம். எங்க போறேன்னு கேட்டாரு, எங்க போறேன்னு கேட்டுக்கலாம் பார். நாங்க போன முடிச்சுதான். டேய், இவன் கேட்டது எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. ஐயா ஐயா, ஏய் கண்ணா, அட எங்க போறாய் சொல்லு.